தலைப்புச் செய்திகள். கடந்த 5 ஆண்டுகளில் நாட்டின் ராணுவ தளவாட ஏற்றுமதி 8 மடங்கு அதிகரித்திருக்கிறது. பாதுகாப்புத்துறை கண்காட்சியை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திரமோடி பேச்சு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு. பிரதமர் நரேந்திரமோடி, சோனியாகாந்தி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இந்தியா உந்து சக்தியாக திகழ்கிறது. மும்பை IIT நிகழ்ச்சியில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி, புயலாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை.